அனைவருக்கும் வணக்கம். நவீன விவசாயிகள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொய்யாயில் ஏற்படும் மாவுபூச்சியால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கொய்யா மரத்தை பார்த்தீங்கன்னா, நட்ட 2 மாதங்களே ஆன கொய்யா மரம். இந்த சின்ன பருவத்தில் இந்த மாவுப்பூச்சி வந்துன்னா அதிகளவு பாதிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சின்ன மரத்தில் இந்த மாவுப்பூச்சியை வரவிடாமல் பார்த்துக்கணும், பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். சிறிய மரத்தில் இந்த பிரச்சனை வந்துன்னா அதை நான் எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை அடிப்பதற்கு குறைந்த அளவு சேதம் இருந்தால் மட்டுமே தான் கட்டுப்படுத்த முடியும். அதிக அளவு சேதம் பயிரில் ஏற்பட்டிருந்தனா ரசாயன பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்தினா தான் நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நான் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை பூச்சிக்கொல்லிகளையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பூச்சி ஆரம்ப நிலையில் இருந்ததுன்னா நீங்கள் புகையிலை கரைசலை இதன் மீது தெளிக்கலாம். அப்போ பூச்சி இறந்துவிடும். இதுவே பூச்சிகள் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இறக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் ரசாயன மருந்துகளை மட்டுமே தான் பயன்படுத்தி ஆகணும். இயற்கை பூச்சிக்கொல்லிகளில் நீம் ஆயில், வேப்பெண்ணெய் மற்றும் புகையிலை கரைசல்களை தெளித்தால் இந்த பூச்சிகள் கட்டுப்படும். இதே இது அதிக அளவு பூச்சிகள் இந்த பயிரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பயன்படாது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரசாயன மருந்துகளை மட்டுமே தான் பயன்படுத்தி ஆகணும். நான் ரசாயன மருந்துகளை எப்படி யூஸ் பண்ணது, என்ன மருந்து, அதை எப்படி கையாள்வது, அதை நான் இன்னொரு பெரிய மரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோவை பாருங்கள். சிறிய மரத்தில் இந்த பூச்சி தாக்கிச்சுன்னா அதிக அளவு சேதம் விளைக்கும். அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த பூச்சி இருந்துன்னா கண்டிப்பாக அதை கையாலேயோ இல்லாட்டி நான் சொன்ன முறைகள்லையோ கையாண்டு அதை நீக்கிருங்க. இப்போ நம்ம பெரிய மரத்தில் இந்த பூச்சி வந்தால் என்னென்ன பாதிப்புகள் உள்ளாகும் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் நான் சொன்ன மரம். இதை நான் வச்சு 2.5 வருஷம் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த கொய்யா மரம் வச்சேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் வந்து அந்த ஆரம்ப நிலையில் நான் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறேன். அது எந்த வித பயனும் எனக்கு தரல. அது நான் ஆரம்பத்தில் பயன்படுத்தின இயற்கை பூச்சிக்கொல்லிகள் என்னென்னா, வேப்பிலை கரைசல், புகையிலை இலைச்சாறு, அப்புறம் வேப்பெண்ணெய், அதெல்லாம் பயன்படுத்தினேன். எனக்கு எந்த விதமான பயனும் தரல. அதான் நான் முதலே சொன்ன போல், எதுவாக இருந்தாலும் நோயோ பூச்சியோ எதுவாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இயற்கை முறை. அதே நிலையை கடக்கும்போது கண்டிப்பாக நம்ம ரசாயன முறையை தான் பயன்படுத்தணும். ரசாயன நிலையை பயன்படுத்தும் போது பொருளாதார சேத நிலையை கருத்தில் கொண்டு ரசாயன முறைகளை பயன்படுத்த வேண்டும். நான் முதல்ல என்ன ரசாயனங்களை பயன்படுத்தினேன்னா, எண்டோ சல்ஃபான் பயன்படுத்தினேன். அப்புறம் 15 நாட்கள் கழித்தும் எண்டோ சல்ஃபான் பயன்படுத்தணும். அதுக்கு மாறாக நான் மானோ குரோட்டோபாஸ் பயன்படுத்தினேன். மானோ குரோட்டோபாஸ் கூடால நீமாயிலும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன். அதன் மூலம் எனக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சி. நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல பலன் இருக்கும். ரசாயன மருந்தை எப்படி நீரில் கரைக்கணுங்கிறத அதை பற்றி நான் அதை கரைக்கணும் அதை எப்படி நான் சொல்லி தரேன். இப்போ எப்படின்னா, 2 மில்லி லிட்டர் எண்டோசல்ஃபான், 2 மில்லி எண்டோசல்ஃபான் 1 லிட்டர் நீரில் கரைக்கணும். உங்கள் மரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ பயன்படுத்திக்கலாம். 2 லிட்டர் நீர்னா 4 மில்லி லிட்டர் எண்டோசல்ஃபான். மருந்து கலக்கும்போது கவனத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மருந்தோட அளவு அதிகமாகிடக்கூடாது. அதிகமாக வச்சுன்னா உங்களோட கொய்யா இலைகள் அனைத்தும் உதிர்ந்துவிடும். ரசாயன முறை பயன்படுத்தும் போது மிகவும் அதை எளிமையாக கையாள வேண்டும். மருந்தை நீரில் கலக்கும்போது அது கையில் படாதவாறு இருக்க வேண்டும். அதை நீங்கள் பத்திரமாக மருந்தை கலக்கணும், அது உங்களோட பொறுப்பு. ஸ்ப்ரே பண்ணும்போது குழந்தைகள் யாரும் பக்கத்தில் இருக்க வேண்டாம். மருந்துகளோட பெயர் இப்போ இன்னொருக்கா மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுறேன். இயற்கை முறையில் வேப்பிலை இலைச்சாறு, புகையிலைச்சாறு, வேப்பெண்ணெய் கலந்து கரைசல்களை தெளிக்கலாம். ரசாயன முறைகளில்
இண்டோசல்ஃபான், மானோக்ரோட்டோபாஸ், இமிடாக்ளோர்பிட் ஆகிய மருந்துகளை பயன்படுத்தலாம். இந்த மருந்துகளை எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விவசாய பொருட்களுக்கான கடைகளில் வாங்கலாம். அங்கே உங்களுக்கு அதோடு அது அதோட பெட்டரா அரசு நடத்தும் விவசாய பொருட்கள் அங்காடி அங்கே வாங்கினா உங்களுக்கு சரியான விலை கிடைக்கும். அதனால் நீங்கள் அங்கே வாங்குறதே பெஸ்ட்டு. அரசு விவசாய அங்காடி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் கடையில் கூட வாங்கிக்கலாம். ரசாயன மருந்தை பயன்படுத்தும் போது மறுபடியும் இன்னொருக்க சொல்லிடுறேன், பொருளாதார சீதநிலையை கருத்தில் கொண்டு ரசாயன மருந்துகளை பயன்படுத்துங்க. நான் எதனால் சொல்கிறேன்னா, பூமி மனிதனுக்கு மட்டும் உள்ளதல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ளதாகும். அதனால் பொருளாதார சீதநிலையை கருத்தில் கொண்டு பயன்படுத்துங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த பெரிய மரத்தில் இந்த பூச்சி வந்தனா என்னென்ன பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன பாதிப்புகள்லாம் ஆகும்னா, இந்த பூச்சி இலையில் இருக்கனால இலைகளில் பச்சையத்தெல்லாம் உறிஞ்சிடும், பச்சையம்லாம் இல்லாத உடனே இலைகள்லாம் உதிர்ந்து விடும். அப்புறம் காய்களில் இருந்துன்னா காய்கள் உதிர்ந்து விடும். காய்களோட காம்பில் அது இருந்து பச்சையத்தை உறிஞ்சதுனால காய்களும் உதிர்ந்துவிடும். அதனால் மிகப்பெரிய மகசூல் இழப்பு ஏற்படும். அதனால் இதை கருத்தில் கொண்டு தகுந்த முறையில் கட்டுப்படுத்தி அதிகப்படியான மகசூல் பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.